வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் மின்சாரம் கணக்கீடு செய்வது சார்ந்து வந்து கணக்கீட்டு அலுவலர்களுக்கு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அனைத்து பிரிவு தாழ்வழுத்த மின் நுகர்வோரின் மின்சார பயன்பாடு கணக்கீட்டு பணியினை மேற்கொள்வது சார்ந்து அனைத்து மின் கணக்கீட்டாளர்கள் அலுவலர்களுக்கு மின்வாரியம் ஒரு சுற்றறிக்கையினை அனுப்பியுள்ளது. அதாவது எல்டி கனெக்ஷன் வைத்திருப்பவர்களுக்கு அந்த மின்சார கணக்கீட்டு பணி செய்பவர்களுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தென் சென்னை மண்டல பகிர்மான பிரிவின் துணை நிதி கட்டுப்பாட்டாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, அனைத்து பிரிவு தாழ்வழுத்த மின் நுகர்வோரிடத்திலும் குறிப்பிட்ட தேதியில் சரியான முறையில் மின் கணக்கீட்டு பணியினை மேற்கொள்ள வேண்டும். மின் கணக்கீட்டு பணி சார்ந்து அனைத்து கணக்கீட்டாளர்களுக்கும் அதிகாரிகள் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். 100% கணக்கீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். இதனை அனைத்து அலுவலகங்களும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கணக்கீட்டு தொடர்பான நுகர்வோரின் கேள்விகளுக்கு கணக்கீட்டாளர்கள் உரிய பதில்களை அளிக்க வேண்டும். பொது முடக்கத்தின் பொழுது பயன்படுத்தப்படாத குறைபாடுகள் உடைய மின்மீட்டரை பொறுத்தவரையில் கவனமுடன் கையாண்டு தொடர்புடைய நுகர்வோரின் பழைய தரவுகளின் அடிப்படையில் நுகர்வோர் பயன்படுத்திய மின்சாரத்தில் சராசரி நுகர்வை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வீடுகளுக்கு வந்து இந்த மின்சாரம் கணக்கீட்டு செய்ய வருபவர்களுக்கு வந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கு மின்சாரம் கணக்கீடு செய்ய வர அலுவலர்கள் வந்துட்டு 100% தங்கள் பணியை வந்து செய்கிறாங்களா அப்படின்ட்டு வந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக வீடுகளில் வந்து இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சார மீட்டர் வந்து பழுதடைந்திருந்து அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சென்ற மாதங்களில் வந்து பயன்படுத்திய அந்த மின்கட்டண தொகையின் அடிப்படையில் வந்து சராசரி ஒரு தொகையை வந்து நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது, இந்த மின்சாரம் வந்து பயன்பாட்டுக்கு வந்து கணக்கீடு செய்பவர்கள் வந்துட்டு இந்த தேதியில் வந்து பார்த்தோன்னா சில ஒரு மாற்றங்கள் வந்து செய்யப்படுகிறது. அதாவது பார்த்தோன்னா, ஒரு மாதம் வந்து லேட்டாக வந்து மின்சார கணக்கீடு பண்ணுறாங்க, ஒரு மாதம் வந்து முன்னதாக வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருப்பதை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைகளில் சந்திப்போம். நன்றி.